வணக்கம் நண்பா, நம்முடைய நாசங்க மித்ரா. நீங்க பாத்துட்டு மித்தி ஃபேக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புக் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்ன புக்னா லதா அவர்களுடைய கழிவறை இருக்கே. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கூட டாய்லெட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எங்க ஊர்ல புக் எக்ஸிபிஷன்லாம் நான் வந்து இந்த புக்கு வாங்கினேன். அப்போ எல்லா கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புக் வந்து இருந்துச்சு. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம் தான் கழிவறை எரிக்கை. இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு. இடையிடையில பாத்தீங்கன்னா லதா அவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், அவங்க பார்த்த சில விஷயங்கள், அவங்க நண்பர்கள் சொன்ன சில விஷயங்களை, பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணி இருப்பாங்க. எல்லாமே அர்த்தமுள்ள விஷயங்களா இருக்கும். இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு நமக்குலாம் தோணும். இந்த புத்தகத்தோட பின்பக்கத்துல இருக்க மாதிரியே யாருமே இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த லதா அவர்கள் இந்த புத்தகத்துல ரொம்பவே தெளிவா பேசியிருந்திருப்பாங்க. அதாவது காமம். யாருமே ஏன் இதை பத்தி வெளிப்படையா பேச மாட்டாங்க, அப்படி பேசினாலும் ஏன் தப்பாவே நினைக்கிறாங்க. காதலுங்கிறது ரொம்பவே அழகான விஷயம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுவும் அழகான விஷயம். ஆனா அந்த குழந்தை எப்படி பிறக்குது? காமத்தினால பிறக்குது. அப்ப ஏன் அது மட்டும் அசிங்கம், அதை பத்தி மட்டும் பேசக்கூடாதுன்னு கேக்குறாங்க. சரி, மத்தவங்க கிட்ட பேச வேணாம், அட்லீஸ்ட் அவங்க பார்ட்னர் கிட்ட கூட ஏன் இதை பத்தி வெளிப்படையா பேச மாட்டாங்கன்னு லதா கேக்குறாங்க. பேசாதனால அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்படி பேசாதனால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கறத பத்தியும் லதா அவர்கள் சொல்றாங்க. நம்ம சமுதாயத்துல அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா உணவு, இருப்பிடம், உடை. ஆனா காமமும் ரொம்பவே முக்கியமான விஷயம். சொல்ல போனா ஆதி மனிதன் உணவுக்கு அப்புறம் காமத்தை தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இருப்பிடம், உடை எல்லாமே வந்துச்சு. ஒவ்வொரு மனுஷருக்கும் காமங்கிறது அடிப்படை தேவைதான். அப்படி இருக்கும் போது அந்த அடிப்படை தேவையை ஏன் அசிங்கமா நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம சமுதாயத்துல குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாருக்குமே காமத்தை பத்தியான சரியான புரிதல் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்துல இதை மூடி மூடி மறைக்கிறாங்க. மூடி மூடி மறைக்கிறனாலதான் எல்லாருக்குமே காமத்தை பத்தியான ஆர்வம் அதிகமா ஆகுது. ஆனா யாருமே வெளிப்படையா பேச மாட்டாங்க, சரியாவும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுக்கான தீர்வையும் சொல்றாங்க. உங்க குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே காமத்தை பத்தி பேசுங்க, தப்பே கிடையாது. அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, இல்லையா அதை பத்தி நல்ல புத்தகம் ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்னர் கிட்ட கண்டிப்பா இதை பத்தி உட்காந்து பேசுங்க. யாருமே அப்படி பேச மாட்டாங்க, பேசாதனால பல பிரச்சனைகள் வரும். உண்மையாவே உங்க பார்ட்னருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா காமத்தை பத்தியும் நல்ல புரிதல் நமக்கு வந்து கிடைக்கும். என்னடா புக்கு ஃபுல்லாமே காமத்தை பத்தினா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. காதலை பத்தியும் ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. முக்கியமா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமா எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா காமங்கிறது நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுது. காமத்தை பத்தின ஆர்வம் அதிகமா ஆண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. பெண்களுக்கும் தேவைதான், பெண்களுக்கும் அதை பத்தின ஆர்வம் அதிகமா இருக்குன்னு லதா அவர்கள் சொல்றாங்க. எல்லா ஆண்களை பத்தியுமே தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர், அதாவது உண்மை நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே படிக்க வேண்டிய புத்தகமானா இந்த புத்தகம் வந்து இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரியே எக்ஸாம்பிளுக்கு லதா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள்ல பல விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பல கதைகளும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை பார்க்கலாம். லதா அவர்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுது. இருந்தாலுமே அவங்க திருமண வாழ்க்கையை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா வந்திருக்கு. இவ்வளோ வருஷம் ஆகும், எப்படி நீங்க ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லதா அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ரிலேஷன்ஷிப் கல்யாணங்கிறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே பெரிய பிஸ்னஸ். அவங்களுக்கு விளம்பரமே தேவைப்படாது. இருந்தாலும் அவங்க ஏன் இன்னும் வரைக்கும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா மக்கள் அவங்கள மறந்துடக்கூடாதுன்னு. அவங்க எப்போ விளம்பரம் பண்ற நிப்பாட்டுறாங்களோ அப்போ மக்கள் அவங்கள மறந்துடுவாங்க. இதேதான் ரிலேஷன்ஷிப்லயும். ஆரம்பத்துல நம்ம பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணுவோம். நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவோம், நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்போம், முக்கியமா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் ஆரம்பத்துல மட்டும் பண்ணா பத்தாது. இந்த விஷயத்தெல்லாம் எப்பவுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு நபர் இந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டு இருக்கனாலதான் அவங்க திருமண வாழ்க்கையை ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு உண்மையான விஷயம்னால அதனால எல்லாருமே இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு லதா அவர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் தாங்க இது. நம்ம கூட காமத்தை பத்தி தப்பா நினைச்சிருப்போம், ஆனா அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்னு வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால இந்த புத்தகம் படிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எதிராக பல பாலியல் வன்முறைகள் நடக்குது. அதுல பெற்றோரோட பங்கு என்ன, பெற்றோர்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லதா அவர்கள் ரொம்பவே அழகா வந்து சொல்றாங்க.
இது சாப்டர் 31. அந்த சாப்டர் 31 ஃபுல்லாமே ஒவ்வொரு பெற்றோரோட டியூட்டி என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச ஒரு உண்மையான விஷயத்த வந்து சொல்கிறேன். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் விட்டால் வேறு உலகம் கிடையாது. அவங்க கிட்டன்னா ரொம்பவே பாதுகாப்பாக குழந்தைகள் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள்கிட்ட இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க குழந்தையை தூக்குறாங்க அப்படின்னா சில சமயம் அந்த குழந்தைய வந்து அழும். அப்போ பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் அழுற, அழாத, நம்ம தாத்தா தான், நம்ம மாமா தான், அவங்க கிட்ட போனா சொல்லுவாங்களே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதாவதுகள் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அவங்க கிட்ட இருக்க பிடிக்கல, கம்ஃபர்டபுளா இல்ல, அதுக்கு என்ன காரணமையாலும் இருக்கலாம். ஆனா பெற்றோர்களே அப்படி சொல்றதுனால குழந்தைகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளோட இவங்கதான் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனாலதான் ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்தாலுமே அம்மா அப்பாட சொல்ல கூட குழந்தைகள் பயப்படுறாங்க. பெற்றோர்கள் கிட்ட நல்லவனா நடிச்சிட்டு குழந்தைகிட்ட தப்பா நடந்திருக்கலாம், அதனால கூட அந்த குழந்தை போகாம இருக்கலாம். இல்லையா, அவன் நல்லவனாவே இருந்துட்டு போட்டோம், அவன் கிட்ட போக பிடிக்கல அப்படின்னு குழந்தை சொல்லுதா, போகாத அப்படின்னு பெற்றோர்கள் ஆரம்பத்திலே சொல்லிடணும். ஏன்னா நமக்கு நம்ம குழந்தைதான் முக்கியம், நம்மளை நம்பிதான் நம்ம குழந்தை வந்திருக்கு. ஆனா அந்த ஒரு ஆள் எப்போயாச்சும் ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வரான், அவன் எப்படி போனா நமக்கு என்னன்னு நல்லா கேக்குறாங்க. நான் வெறும் 1% கூட சொல்லி முடிக்கலைங்க, ஆனால் அவ்வளோ அந்த புத்தகத்தில் வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் படித்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நல்ல புரிதல் காமத்தை பற்றி ஏற்படும். கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். நான் எப்போவுமே வந்து எல்லா புக்ஸ்க்குமே மேலோட்டமாக ரிவ்யூ கொடுப்பேன், ஏன்னா படிக்கும் போது தான் அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ படிக்கிற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது, சொல்லி கேட்கறத விட நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேற எந்த ஒரு புத்தகத்துலையுமே இவ்வளோ ஓப்பனாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் இதில் சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி படிங்க. ஸோ மொத்தம் இந்த புத்தகத்தில் 32 சாப்டர்ஸ் வந்து இருக்கு, 224 பக்கங்கள் வந்து இருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 ரூபா. ரொம்பவே ஒருத்தங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சாச்சா, ஹாவ் அ நைஸ் டே.